அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுதான் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்னால் ஓவர் திங்கிங் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதை பெரிய விஷயமாக்கி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் அவங்களுடைய உடல்நிலையையும் கெடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஓவர் திங்கிங் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா நான் ஒரு மூணு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. இந்த வீடியோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் விளாக் தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர் திங்கிங் வராமல் எப்படி நம்மளுடைய லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓவர் திங்கிங் ஏன் வருது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு ஓவர் திங்கிங் வரலாம். நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமோ அதுக்கு நமக்கு ஓவர் திங்கிங் வரும். இந்த ஓவர் திங்கிங் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவோம், ரொம்ப எஃபர்ட் எடுத்து அந்த விஷயத்தை பண்ணுவோம், பட் அதில் எந்த ரிசல்ட்டுமே வராது. சில பேருக்கு அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், சில பேருக்கு ஃபெயிலியர் கூட ஆகலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்ற போது தான் நமக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகுது. இந்த ஓவர் திங்கிங்கோட நம்ம அப்படியே நம்ம ரொம்ப சோர்வாயிடுறோம். நம்ம உடலும் மனதும் ரொம்ப சோர்வாயிடுச்சு அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட வந்து குடியேறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையோட நீங்கள் மீண்டும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் கிடைக்கும். இது ஒரு சுழற்சியாக தான் நடந்துகிட்ருக்கும். இதுக்கு பேர் தான் சைக்கிள் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங்கை விட்டு நம்ம வந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. நம்ம எப்போவுமே மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும். அதாவது மனப்பூர்வமாக நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறது தான். இந்த மாதிரி வாழும்போது நமக்கு நெகட்டிவிட்டி நம்ம விட்டு அப்படியே நம்ம விட்டு நீங்கிடும். ஸோ நெகட்டிவிட்டி போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் திங்கிங்கும் நம்மக்கிட்ட வரவே வராது. ஓகே, இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது நிகழ்காலத்தை எப்படி நம்மளால் உணர்ந்து வாழ்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்டுக்குள்ளே க்வெஸ்சன்ஸ் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மூணே மூணு ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். இடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இந்த மூணுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். அண்ட் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் திங்கிங் வரவே வராது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் கேருக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக இருக்குது. நம்மளை நாம் செல்ஃப் கேரோட பண்ணிக்கும்போது நிறைய மைண்ட் ரிலேட்டடாக நமக்கு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ரெண்டு லேடிஸ் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நைட்டியோட தலை ஒழுங்காக வாராமல் அப்படியே ஒரு கொண்டை போட்டுட்டு ஃபேஸ் அப்படியே எண்ணெயோடு வழிஞ்சிட்டு ஒழுங்காக நம்ம செல்ஃப் கேர் எதுவுமே அவங்க பண்ணாமல் போகிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சுடியோ இல்லை ஒரு சாரியோ கட்டிட்டு தலையை நல்லா வாரிட்டு தலையில் பூ வச்சுட்டு அண்ட் கையில் வந்து வாட்ச் கட்டிட்டு அண்ட் ஹேண்ட்பேக் போட்டுட்டு ஒரு அழகான ஒரு ஸ்லிப்பர் போட்டுட்டு நடந்து போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ரோட்டில் போயிட்டுருக்கும்போது யாரோட ஃபேஸ் வந்து கவலையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவீங்க அந்த நைட்டியோட போகக்கூடிய பெண் தான். ஏன் அப்படின்னா, நம்ம கவலையாக இருக்கும்போது நம்மளை நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கவே மாட்டோம், நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஓவர் திங்கிங் பண்ணும்போதும் அதே தான் நடக்கும். அதனால தான் நம்மளை நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம பார்த்து பார்த்து நமக்கான ஒரு நேரத்தை எடுத்து நமக்கான ஒரு செல்ஃப் கேர் பண்ணும்போது நமக்கு நிறையவே நமக்கு ஓவரான ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு அதிகரிக்குது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் வரவிடாமல் தடுக்குது. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் கேருக்கான வீடியோ, செல்ஃப் க்ரூமிங்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃப் கேரை நம்ம பண்ணும்போது இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போயிடும். செல்ஃப் கேர் அப்படின்னா நமக்கான ஒரு நேரம் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஹேர் வந்து தனியாக ஹேர் கேர் பண்ணிக்கிறது, ஸ்கின்னை வந்து தனியாக கேர் பண்ணிக்கிறது, நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஃபிட்னஸோடு இருக்கிறது, அண்ட் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றது, ஓவராக ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி ஃபேட்டியான ஒரு உணவு விஷயங்கள்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு முறைகளை சாப்பிட்றது, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கேர் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம்.
ஆனால் நம்மளை நாமளே அந்த மாதிரி பார்த்துக்குறோமா அப்படின்னு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை க்வெஸ்டின் கேட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங் வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கிங் தான். ஸோ நம்ம செல்ஃபாக நம்மளை நாமளே பார்த்து பேசிக்கிறணும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய மனநிலையிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா அந்த கவலை உங்களை அவ்வளோவா வந்து தாக்காது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை விட்டு மீண்டு வர்றக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் செல்ஃபாக நீங்கள் டாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ நான் தைரியமாக தெளிவாக இருக்கிறதால எனக்கு வெற்றி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, அண்ட் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த விஷயம் இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும்லாம் இல்லை, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த சமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் கூட நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்களை சொல்லிட்டுருக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி செல்ஃப் டாக்லாம் எனக்கு தெரியாது, செல்ஃப் அஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். அதில் ஒரு 10 பாயிண்ட்டு எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் கண்ணாடி பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களோ இந்த 10 பாயிண்ட்டையுமே அப்படியே ஒன்றொன்றா வாசித்து அந்த மகிழ்ச்சியான அந்த உணர்வுகளோட கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ஃபேஸை பாருங்கள். ஸோ உங்களை நீங்களே பேசுகிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசும்போது உங்களை நீங்களே பாராட்டணும், உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களை நீங்களே அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நாளுக்கு நாள் என்னோடய ஞாபக சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க, பாசமே இல்லாமல் இருப்பாங்க, அதனால் ரொம்ப கவலையாக ஓவர் திங்கிங்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க லைஃப்பில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று என்னோடய கணவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கே இந்த விஷயம் பொய் அப்படின்னு தான் நினைக்கும், ஆனாலுமே நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய மனசை நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அதே மாதிரி உங்களோட கணவர் உங்கள் மேலே ரொம்ப பாசமுடையவராக மாறிடுவார். ஸோ இது வந்து 100% இது உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியுது, ஆனால் யாருமே வீட்டில் பாராட்டலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. பரவாயில்ல சூப்பராக நான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாராட்டும் போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பாராட்டி அதில் நம்ம சந்தோஷப்படுறத விட நம்மளை நாமளே பாராட்டிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது நீங்கள் எதிர்பாராத புறத்துலேருந்தும் உங்களுக்கு பாராட்டுக்கள் அதிகமாக வந்து குவியும். ஸோ கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் 3வது நன்றி உணர்வு. ஸோ இந்த கிராட்டிடியூடு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை நான் பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நீங்களும் இதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றது விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன். நம்ம நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லையோ அது நமக்கு வேணும். ஸோ அது கிடைக்கல அப்படின்றதால நம்ம ரொம்ப வந்து சேடாக இருக்கும், ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறோம். ஸோ இல்லாத விஷயம், கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்குகிறோம். அப்படி ஏங்குற தருணத்தில் ஸ்டில் இப்போ என்ன நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம கண்டிப்பாக கண்காணிக்கிறதே கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் கண்காணிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க, ஸ்கூட்டியில் நீங்கள் வெளியில் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே அழகாக ஈஸியாக அந்த கொண்டுட்டு போகக்கூடிய அந்த ஸ்கூட்டிக்கு மனமார்ந்து மனம் உருகி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அண்ட் அந்த ஸ்கூட்டியை ஓட்டக்கூடிய எல்லா நேரங்கள்லையுமே அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டு உள்ளேயே இருந்துட்டு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே உள்ளங்கையில் நம்ம பார்க்குறோம், அந்த மொபைலுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஸோ அந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட வராமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும்.
அண்ட் இன்னும் டீப்பாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம பைப்பை ஓப்பன் பண்ண உடனேயே ஈஸியாக நமக்கு தண்ணி கிடச்சிருது. அண்ட் நம்ம துணி துவைக்கணும் அப்படின்னு நினச்ச உடனேயே வாஷிங் மிஷினில் ஈஸியாக துணியை போட்டு நம்மளால் துவைக்க முடியுது. அண்ட் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதால அதோட அருமை நமக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா சிங்கில் நீங்கள் அந்த டேப்பை ஓப்பன் பண்ண உடனேயே தண்ணி ஈஸியாக கிடச்சிடுது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி இறைச்சி அதில் தான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சிங்க் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் அந்த கஷ்டமான சூழலை வாழ்ந்தவங்களை விட இப்போ நம்ம சொகுசாக ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம், அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறதே கிடையாது. நமக்கு உடம்பு முடியலை, நம்மளால் ஒழுங்காக சுவாசிக்க முடியலை அப்படின்ட்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் நமக்கு எவ்வளோ நாள் எடுக்குது, அது மூலமாக லட்சக்கணக்கில் நமக்கு செலவாகும். ஆனால் இயற்கையாகவே நமக்கு இயற்கையான முறையில் ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சுவாசிக்கிறோம். அந்த சுவாசம் ஒரு 2 நிமிஷம் நின்று போனாலே நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியும். அதனால இவ்வளோ ஃப்ரீயாக நமக்கு இந்த சுவாச காற்று நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு நன்றி, இந்த ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு உணர்ந்து நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனசுக்குள்ளேயே நீங்கள் நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனநிலை ரொம்ப மென்மையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கோபப்படக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம் வந்து கட்டுப்படும். நீங்கள் அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், குழப்பங்கள், மன குமுறல்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கிடும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கண்டிப்பாக நன்றி உணர்வு இருக்கணும். இந்த நன்றி உணர்வு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே ஒரு 10 பாயிண்ட் மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே என்னால் எழுத முடியாது, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்குகிற டைம், அதாவது இப்போ ஒரு 10 மணி, நீங்கள் 12 மணிக்கு தூங்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ அந்த அன்னைக்குன்னு நடந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பீங்க, அதாவது நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, உங்கள் பஸ்ஸுக்கு சீட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ அந்த சீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். யாராச்சும் அந்த அன்னைக்குன்னு உங்ககிட்ட நல்லா அமைதியாக அன்பாக நிதானமாக பேசியிருப்பாங்க, ஸோ அந்த மனிதருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் டெய்லி 10 பாயிண்ட் நீங்கள் எழுதிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நம்ம முயற்சி செஞ்சு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அது உங்களுக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும், உங்களுக்கானதாக இல்லை அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான ஒன்று உங்ககிட்ட கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய தாய் நமக்கு தீங்கு இழைக்க மாட்டாங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நம்மளுடைய தாய் நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இறைவன் தாயை காட்டிலும் பல மடங்கு இறக்கமுடையவன். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மை மட்டும்தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஸோ எல்லாருமே ஜெயிப்போம், கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.